friends, welcome to my channel. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்ம சேனல் பேரு குக் அண்ட் டெக் தமிழ்னு இருக்கு. அதை வந்து நீங்க வேற மாதிரி மாத்தி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் என்னோட சேனல் பேரை நான் உங்கள் பிரியா அப்படின்னு மாத்தி வச்சிருக்கேன். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. நம்ம இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு நான் போட்ட வீடியோஸ்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க முடிஞ்ச வரை உங்களுக்கு உடனே உடனே ரிப்ளை பண்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, கெனான் பிரிண்டர்ல இங்க் ப்ராப்ளம் இருந்தது, அதாவது கலர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம போட்டோ பிரிண்ட் எடுக்கும்போது ஏதாவது ஒரு சில கலர் வந்து மிஸ் ஆகி இந்த மாதிரி போட்டோ வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இந்த இங்க் டேங்க்ல இருந்து கேட்ரேஜ்க்கு போற இந்த டியூப்ல ஏதாவது அடைச்சிருந்தாலோ இல்ல நாசில் ஏதாவது அடைச்சிருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பவர் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் கலர் லைட்டு பிளிங்க் ஆயிட்டு இருக்கும், இது கண்டினியூஸா எரியற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டினியூஸா எரியுது. அடுத்து இந்த ஸ்டாப் பட்டனை கண்டினியூஸா நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா இங்க மேல வந்து ஆரஞ்சு கலர் லைட்டு பிளிங்க் ஆகும், அந்த லைட் வந்து ஒரு தடவை பிளிங்க் ஆகும் போதே நீங்க ஸ்டாப்ல இருந்து கையை எடுத்துருங்க. இப்ப பாருங்க பிளிங்க் ஆயிடுச்சு, நான் கை எடுத்துட்டேன். இந்த மாதிரி நமக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும், இதுல வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறது இதுல நமக்கு காமிக்கும். இதுல பாருங்க பிளாக் கலர் லைட் கலர் வந்து எனக்கு தெரியுது, அடுத்து சியான் கலர், இங்க வந்து மெஜண்டா கலர் இல்ல, அடுத்து எல்லோ கலர் இருக்கு. அப்போ நம்மளோட ப்ராப்ளம் வந்து மெஜெண்டா கலர் தான், ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு இப்போ நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. அதுக்கு நம்ம வந்து சிஸ்டம் கிளீனிங் பண்ணணும். அதுக்காக இந்த ஸ்டாப் பட்டனை நீங்க கண்டினியூஸா பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்க மேல வந்து ஆரஞ்சு கலர் லைட் பிளிங்க் ஆகும்ல, அந்த ஆரஞ்சு கலர் லைட் வந்து 5 தடவை பிளிங்க் ஆகணும். 5 தடவை பிளிங்க் ஆன உடனே நீங்க இதுல இருந்து கை எடுத்துடலாம். 1, 2, 3, 4, 5 சிஸ்டம் கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கு நீங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டம் கிளீனிங் முடிஞ்சிச்சு, எனக்கு வந்து ஒரு 8 மினிட்ஸ் ஆச்சு. அடுத்து இப்ப மறுபடியும் நம்ம டெஸ்ட் பிரிண்ட் எடுத்து பார்ப்போம். அதுக்கு இந்த ஸ்டாப் பட்டன் ஒரு தடவை அழுத்தி பிரஸ் பண்ணிட்டு ஒரு லைட் வந்தோடனே எடுத்துருங்க. இப்ப பாருங்க நமக்கு எல்லா கலரும் இதுல வந்துருச்சு, நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. பாருங்க இப்ப போட்டோ பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு நார்மலா வந்திருக்கு. ஆனா முதல் எனக்கு ப்ராப்ளம் இருந்தப்போ இந்த மாதிரி வந்தது. உங்களுக்கு வந்து இந்த மெஜெண்டா கலர் மிஸ் ஆனா மட்டும்தான் இப்படி வரும் இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் மிஸ் ஆனாலும், பிளாக்கோ இல்ல சியான் கலரோ இல்ல எல்லோ கலரோ எந்த கலர் மிஸ் ஆனாலும் நீங்க இதே மாதிரி நீங்க பண்ணி சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.